ஹாய் வெல்கம் டு பவி சமையல் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் மல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு சுவையான செட்டி நாடு ரெசிபி இது தோசை இட்லி இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையானது கத்திரிக்காய் கால் கிலோ ஒரு உருளைக்கெழங்கு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு நாலு ஒரு சின்ன தக்காளி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காயெல்லாம் நறுக்கி பார்த்துக்கலாம் அதில் உள்ள பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்னு அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நறுக்கிக்கோங்க உருளைக்கெழங்கு எதுக்கு போகிறோன்னா டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸும் கொடுக்கும் அதுக்காக தான் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணுறோம் இப்போ குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோடனே தான் இந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவையும் போடணும் இல்லைன்னா கத்திரிக்காய் கலர் மாறி போயிடும் கன்னி போயிடும் ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் போடுங்க போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வைக்கலாம் ஸோ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பார்த்திங்களா வெந்துருச்சு இப்போ இதோட தோலை உரிக்க போகிறோம் கத்திரிக்காவும் பொட்டேட்டோவும் தோலை உரிச்சிட்டு இப்போ இதை ஸ்மாஷ் பண்ண போகிறோம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு இருந்தால் போதும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போடணும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி தேவையான அளவு கல்லுப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு அதில் ஊற்றிக்கோங்க அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாயில் வதங்கிட்டுருக்குல்ல இது கூட இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க திக்னஸ் என்ன திக்னஸ்ஸையும் பார்த்துக்கோங்க அடுத்தது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் தழை ஆட் பண்ணுறோம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சுவையான கோஸ் மல்லி ரெடி இதை நம்ம தோசை இட்லி இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் தேங்க் யூ ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்க்ரைப் மீ